ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அராத அஹதுன் ஐயும் திஹ அஹாஹு ஃபல்யகுல் அஹ்சிபு கதா வ கதா வலா யுசக்கி மஅல்லாஹி அஹத் வ ஹசீபஹுல்லாஹ் வ ஹசீபஹுல்லாஹ். நபிகளார் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் உங்களுடைய ஒரு சகோதரனை பற்றி புகழ்ந்து பேச வேண்டும் என்று சொன்னால், அவர் அஹ்சிபு கதா வ கதா, என்னை பொறுத்தவரைக்கும் இந்த சகோதரர் நல்லவர், நான் இப்படி இந்த சகோதரனை பற்றி நினைக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நீங்கள் உறுதியாக தூய்மைப்படுத்த வேண்டாம், ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமையையும் அல்லாஹ் அறிய போதுமானவன் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு இது சமுதாயத்துக்கு மத்தியில் பரவலாக இருக்கக்கூடியதை பார்க்கலாம். இன்னொரு மனிதரை பற்றி புகழ்ந்து பேசுவது என்பது, இன்னொரு மனிதனை பற்றி புகழ்ந்து நல்ல விடயங்களை பேசுவதென்பது இன்றைக்கு நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. அதை இஸ்லாம் தவறு என்று சொல்லவில்லை, ஆனால் அது எப்படியான வார்த்தை பிரயோகங்களினூடாக இன்னொரு மனிதரை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால், எனது அறிவுக்கு உட்பட்ட அமைப்பில், நான் இவ்வளவு காலம் பார்த்திருக்கின்ற அமைப்பில், நான் நினைக்கின்றேன் இவர் நல்லவர், இவர் இப்படிப்பட்ட மனிதர் என்று ஒரு மனிதன் சொல்லட்டும் என்று சொன்னார்கள். தூய்மைப்படுத்துவதற்கு தகுதியான ஒரே ஒருவன் அல்லாஹு மாத்திரம்தான். முழுமையாக உறுதியாக தூய்மையானவன் என்று தூய்மைப்படுத்துவதற்கு தகுதியானவன் அல்லாஹு மாத்திரம்தான். காரணம், ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமையையும் அல்லாஹு மாத்திரம்தான் முழுமையாக அறிந்திருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். ஆனால் இன்றைக்கு நம்ம ஒரு மனிதனை பற்றி சொல்லுகின்ற நேரம், அவர் ஒரு காலமும் தவறு செய்ய மாட்டார், அவர் நல்ல மனிதர், உறுதியான முடிவை நாங்கள் சொல்லிவிட்டு போகின்றோம். ஆனால் ரசூலுல்லாஹ் இதை நேரடியாக தடுத்தார்கள், அப்படி சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். நபிகளாருடைய மஜ்லிஸிலே ஒரு மனிதர் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நல்ல மனிதரை பற்றி புகழ்ந்து பேசுகிறார். மோசமான மனிதரை பற்றி நல்லதா சொல்லலை, நல்ல மனிதரை பற்றி புகழ்ந்து பேசுகின்ற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுமையாக கோபப்பட்டார்கள். வைஹக், உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். நீ உன்னுடைய சகோதரனை பற்றி புகழ்ந்து பேச வேண்டும் என்று சொன்னால், அஹ்சிபு கதா வ கதா வ இன்னஹு யுரா அன்னஹு கதாலிக், நான் அப்படி பார்க்கிறேன், என்னுடைய பார்வையில் அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் இப்படிப்படியெல்லாம் இருக்கிறார், எனவே எனக்கு அவர் நல்லவராக தெரிகிறார் என்று சொல்லு என்று சொன்னார்கள். வலா யுசக்கி மா அல்லாஹி அஹத், அல்லாஹ்வோடு சேர்த்து வேறு யாரையும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டாம் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமையும் அல்லாஹ் அறிந்தவன் என்று சொன்னார்கள். யாரை பற்றி புகழ்ற நேரம், கெட்ட ஒரு மனிதரை நல்லவரா சொன்ன நேரம் அல்ல, நல்ல மனிதர், சமூகமே அவரை நல்லவர் என்று சொல்லுகிறது. இப்படியான ஒரு மனிதரை பற்றி ரசூலுல்லாவிடத்தில் மஜ்லிஸிலே புகழ்ந்து ஒரு மனிதர் சொல்லுகின்ற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கோபப்பட்டார்கள். இன்னொரு செய்தியிலே நபிகளார் சொன்னார்கள், இதா ரஐதுமுல் மதஹீன், உங்களுக்கு முகத்துக்கு முன்னால் உங்களை அதிகமாக புகழக்கூடியவர்களை நீங்கள் கண்டால், மண்ணை அள்ளி அவங்களோட மூஞ்சியில் எரிங்க என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்களை பற்றி எங்கள்கிட்டே வந்து ஒரு மனிதர், நீங்கள் இப்படிப்பட்டவர், இப்படி தகுதியானவர், இப்படி சிறப்புக்குரியவர் என்று எல்லை மீறி எங்களை பற்றி எங்களிடத்திலேயே ஒருவர் புகழுகிறார் என்று சொன்னால், அவருடைய மூஞ்சியில் மண்ணை அள்ளி தூவுங்கண்டாங்க. ஒரு முறை இப்னு உமர் ரதியல்லான் அவர்கள் இருக்கின்ற நேரம் ஒரு மனிதர் வருகிறார். அவர் வந்து இப்னு உமர் ரதியல்லான் அவர்களை பார்த்து அதிகமாக புகழ்ந்து கொண்டே போகிறார். இன்றைக்கு நாங்கள் தான் அதை விரும்புகிறோம், எங்களை பற்றி நாலு பேர் எங்களிடத்தில் புகழுவது என்பதை நாங்கள் விரும்பக்கூடிய ஒரு அம்சம். ஆனால் எல்லை மீறி புகழுகின்ற நேரம் ரசூலுல்லாஹ் மண்ணை அள்ளி தூவுங்க நாங்கள் மூஞ்சில, இப்னு உமர் ரதியல்லான் அவர்களை பற்றி புகழுகின்ற நேரம் இப்னு உமர் ரதியல்லான் அவர்கள் இந்த செய்தியை சொல்லிவிட்டு மண் அள்ளி அந்த மனிதருடைய மூஞ்சிலே அடித்தார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களை, அந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான விடயம்தான் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை எல்லை மீறி அளவில்லாமல் புகழுவது என்பது. புகழுவது தவறு கிடையாது, ஒரு மனிதர் உதவி செய்கிறார், அந்த மனிதருக்கு நாங்கள் செய்கின்ற நன்றி உபகாரமே அவரை பற்றியான நல்ல விடயங்களை மற்ற மக்களிடத்தில் எடுத்து சொல்வதுதான். ஆனால் சொல்லுகின்ற நேரம் ஒரே அடியாக அவர் நல்லவர், அவர் தவறு செய்ய மாட்டார், அவர் பெரிய குடையாளி, அவர் வணக்கசாலி என்று சொல்லிவிடாமல், என்னுடைய அறிவுக்குட்பட்ட வகையில், என்னுடைய பார்வைக்குட்பட்ட வகையில், நான் பார்த்த வகையில் அவர் ஒரு சிறந்த ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார் என்கின்ற வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது இரண்டாவது செய்தி.